நான்கு வேதங்களை இறக்கி அருளினான். அந்த நான்கு வேதங்களில் இறுதியானதுதான் எம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்கி அருளிய பரிசுத்தமான இறை வேதம் அல் குர்ஆன் ஆகும். இந்த அல் குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒன்று. இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு இறை வேதம் அல்ல. அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒன்று, ஹுதன் லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று இந்த பரிசுத்தமான அல் குர்ஆனை பொதுவான இறை வேதமாக அல்லாஹ் மனிதர்களுக்கே அல்லாஹ் இதனை சமர்ப்பித்திருக்கின்றான். ஆக அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் அதனுடைய கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பரிசுத்தமான அல் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதோடு மட்டுமல்ல, விளங்கிய விடயங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் நாங்கள் செய்கின்ற பாரியதோர் கடமையாகும். எங்களோடு தொழில் செய்கின்றவர்கள் சகோதர மொழியை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் ஒன்றாக பழகுகின்ற மக்கள் சகோதர மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த அல் குர்ஆனுடைய அழகிய போதனைகளை நாங்கள் எடுத்துச் சொல்வது எங்கள் மீது ஒரு தார்மீக கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் குர்ஆனை ஓதுவதும், கருத்து விளங்கி அதனை எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக் கொள்ளுவதும், விளங்கிய விடயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதும் நான் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். அல் குர்ஆனில் இருக்கின்ற 114 சூராக்களுள் மிக உன்னதமான ஒரு சூறாவாக திகழ்வதுதான் சூரா அல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் என்று ஆரம்பிக்கின்ற சூறாவாகும். இந்த சூறாவினுடைய சிறப்பம்சங்கள் பல இருக்கின்றன. அவற்றை நாம் ஓதுகின்ற போது அதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருகின்ற அருட்பாக்கியங்கள் எண்ணில் அடங்காதவை. ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவருக்காக ஒரு நபி தோழர் சஹாபி சூரா ஃபாத்திஹாவை ஓதி நிவாரணம் அவருக்காக சுகம் தேடினார். அல்லாஹு தஆலா நோயிற்றிருந்த மனிதனுடைய நோயை குணமாக்கினான், அவரை சுகப்படுத்தினான். ஆக அல் குர்ஆனுடைய இறை வசனங்கள் வெறுமனே நன்மைகளை தருவது மாத்திரமல்ல, எங்களுடைய உடலுக்கான நோய் நிவாரணியாகவும் அது திகழ்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் 17 தடவைகள் அல்லாஹுடைய மேலான அந்த சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதை அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான். அந்த சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுவது சுன்னத் அல்ல, அது ஃபர்த் ஆகும். அதனால்தான் ஒவ்வொரு ரக்அத்திலும் நாங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதை அல்லாஹ் ஃபர்லாக்கி வைத்திருக்கின்றான். ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் பருவ வயதை அடைந்ததிலிருந்து தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தொழுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவர் சூரா ஃபாத்திஹாவை முழுமையாக மிகச்சரியாக அவசரம் இல்லாமல் அதை ஓதி கொள்வது ஃபர்தாகும், கட்டாய கடமையாகும். ஆக 40 வருடங்களாக தொழுகின்ற மக்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள், 50 வருடங்களாக தொழுகின்றார்கள், 15 வருடங்களாக தொழுகின்றார்கள். ஆனால் இந்த சூரா ஃபாத்திஹாவை குறைந்தபட்சம் 17 தடவைகள் ஒரு நாளைக்கு ஓதுகின்ற எம்மில் எத்தனை பேருக்கு இந்த சூரா ஃபாத்திஹாவினுடைய கருத்து தெரிந்து ஓதுகின்றோம் என்பதனை இந்த நேரத்தில் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சூரா ஃபாத்திஹாவுக்கு மொத்தம் 7 ஆயத்துக்கள் மாத்திரமே உண்டு. ஆனால் இந்த 7 ஆயத்துக்களை விளங்குவது மிக மிக சுலபமாகும். விளங்குவதற்கு யாரும் எம்மில் ஆசைப்படவும் இல்லை, விருப்பம் காட்டவும் இல்லை. உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ பல மொழிகளை மனிதர்களாகிய நாம் விளங்குகின்றோம், விளங்குவதற்கு படிக்கின்றோம், பயிற்சிகள் பெறுகிறோம், அதற்காக முயற்சிகள் செய்கின்றோம். பல மொழிகளை தெரிந்த எங்களுக்கு அல் குர்ஆனுடைய மொழியை எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதிலும் விசேஷமாக சூரா ஃபாத்திஹாவை
வாழ்க்கை முழுவதும் மோதுகின்ற அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்துக்களை தர்ஜுமாவை எடுத்து அதனை ஓதுவதற்கும் விளங்குவதற்கும் கருத்துக்களை விளங்கி தொழுகையில் ஓதுவதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது எங்களுடைய தொழுகை மாத்திரமல்ல, எங்களுடைய உள்ளமும் பரிசுத்தமடைவதற்கு ஒரு காரணமாக அமையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து இன்றைய ஜும்ஆவினுடைய நன்னாளில் நம் அனைவருக்கும் உலக மக்களுக்கும் அவருடைய மேலான சாந்தியையும் சமாதானத்தையும் பேரருளையும் இறக்கி வைப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.